வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கீரை பொரியல் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கீரை நம்ம எப்படி இன்றைக்கி நான் வீடியோவில் டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேங்க, எப்படி சாப்பிடலாம், எப்படி வதக்கலாம், என்னென்ன இதில் நிறையா சேர்க்கலாம், எப்படின்னு உங்களுக்கு இதோடைய இதெல்லாம் நன்மைகள்லாம் நான் கடைசியில் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பயனுள்ளதாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ கடைசியில் நான் இது ரெண்டு டிப்ஸு ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக கட் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, 100க்கு 90 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என் சேனலை பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கீரையோட நன்மையெல்லாம், எப்படி சாப்பிடணும், எப்படி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதும் அதில் இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு, இப்போ அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, வெங்காயம் வதங்கணும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா நலசி எடுத்துருக்கேன். இப்போ கீரையை நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வதக்கிக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கீரை கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மிளகு தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரை நான் எப்படி சாப்பிடணும், என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேங்க. பார்த்தீங்களா, அருமையாக இருக்குங்க. இந்த மிளகு தக்காளி கீரை நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் வயிற்று புண்ணு ரொம்ப இருக்கிறவங்க, வயிற்றில் புண்ணுன்னு தான் நமக்கு வாய்ப்புண்ணு வரும். அப்போ இது நம்ம வயிற்றில் புண்ணு இருக்கும், டெய்லி கூட இந்த கீரை நம்ம நல்லா சுடு சாதத்தில் இந்த கீரை மிளகு தக்காளி கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நல்லா நான் ஊற்றி சுட சுட நல்லா பிசைஞ்சு டெய்லியுமே நீங்கள் ரொம்ப வயிற்று புண்ணாக இருக்கிறவங்க ஆறணும்னு சொன்னால், வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு ஆறணும்னு சொன்னால், நீங்கள் டெய்லியுமே இந்த கீரை நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு நல்லா நான் ஊற்றி நல்லா சாப்பிடலாங்க, ரொம்பவே குணமாயிரும். ஒரு வாரம் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருங்க. இது அளவாக எடுத்து நம்ம இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக சேர்க்கலாங்க. இந்த கீரை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம அலசிட்டு நல்லா 1-2 செகண்ட் இன்றைக்கி நான் வச்சதை பார்த்துருப்பேங்க, அந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்களாக்கும் கீரை சூப்பராக இருக்குங்க. கீரையை அலசிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம் நல்லா சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் நிறையா போட்டு கொஞ்சம் சீரகம், உரப்பு கம்மியாக வத்தல் சீரகம் மட்டும் போட்டு தாளித்து இந்த கீரையை அப்படியே நல்ல நிலை வதக்கி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்களாக்கும் அந்த வாய்ப்புன்னு வயிற்று புண்ணெல்லாம் எங்கிட்டு போகும்னே தெரியாதுங்க. நமக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பொழுது இந்த கீரையோட மகிமை யாருக்குன்னு தெரியாதுங்க, அதனால நான் சொன்னது இந்த மிளகு தக்காளி கீரை கிடச்சா அதில் இருக்கிற தக்காளியும் கூட நீங்கள் சிறுதாக மிளகு மாதிரி இருந்துச்சுனாக்கா அதையும் கூட நீங்கள் ஆஞ்சி போட்டு வதக்கி சுடுசாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய், இதுக்கு ரொம்ப நல்லெண்ணெய் தாங்க நல்லது. ஏன்னா நம்ம வைக்கிற பொருளில் எந்த எண்ணெயில் வைக்கிறோமோ அப்போ தான் அந்த அது கூட டேஸ்ட்டும் நம்ம இது இருக்குங்க, எடுத்து கொடுக்கும். அப்போ இந்த கீரை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் உடம்புக்கு அதுவுமே நமக்கு நல்லதுங்க.
நல்லா எண்ணெயிலே வதக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயும் நிறையா ஊற்றி தான் நம்ம சாப்பிடணுங்க. அப்போ தான் அந்த இது அந்த கீரையும் அந்த எண்ணெயும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்கணும் வாய்ப்புணுக்கெல்லாம் ஆற்றுங்க. நான் நல்லாவே டிப்ஸு சொல்லியிருக்கேங்க, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வயிற்றுக்கணும் வாய்ப்புனால அவசியப்படுறவங்க இந்த கீரை டெய்லியுமே நீங்கள் ரெகுலருமே நீங்கள் எடுத்தீங்களாக்கும் சரியாயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே விட்டுறீங்க. முக்காசி 90% சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.